தூத்துக்குடி மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட கோவில்பட்டி சட்டப்பேரவைத் தொகுதியின் இந்தியா கூட்டணி கட்சிகள் நிர்வாகிகளின் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய தொகுதி வேட்பாளர் திமுக எம்பி கனிமொழி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் எதிரான ஆட்சியை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக நடத்தி கொண்டிருப்பதாகவும், இந்த ஆட்சியிலே பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு நிலை உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற தேர்தல் வந்ததும் தமிழ்நாட்டிற்கு வாரத்துக்கு 4 முறை பிரதமர் வருகிறார் என்றும், தமிழ்நாட்டிலே தங்கிவிடப் போகிறாரா என்று தெரியவில்லை எனவும் கேள்வி எழுப்பினார். ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியிலே பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு நிலை. தமிழ்நாட்டுக்கு இப்ப தேர்தல் வந்தோன்னா வாரத்துக்கு 4 தடவை வராரு பிரதமர் இல்லையா? தமிழ்நாட்டிலேயே தங்கிட போறாரான்னு தெரியல, அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டே இருக்காரு. ஆனால் இங்கே மக்கள் பாதிக்கப்பட்ட போது, சென்னையிலும் தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் வெள்ளம் வந்த போது இதே பிரதமர் எங்க போயிருந்தார்? வந்தாரா? எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாரா? ஏதாவது உதவி வேண்டுமா என்று அந்த உதவி கரத்தை நீட்டினாரா? இல்லை, 2 அமைச்சர்கள் அனுப்பினார். அந்த 2 அமைச்சர்களும் வந்து சுத்தி பார்த்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் 1 ரூபாய் வெள்ள நிவாரண நிதியாக தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படவில்லை. இப்படி மக்களுக்கு, விவசாயிகளுக்கு எதிராக, சாதாரண மக்களுக்கு 1000 ரூபாய்க்கு மேல சிலிண்டர் விலை விற்குது, தொழிலாளர்களுக்கு எதிராக சட்டங்கள் என்று மக்கள் விரோத போக்கையே தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி, ஒன்றியத்திலே நடக்கக்கூடிய பாஜக ஆட்சி. அதுல வேற ஒரு கவர்னர் ரவி பல தத்துவங்களை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தமிழ்நாட்டிலே பேசுவார். திடீர்னு கேட்பார், ஏன் தமிழ்நாட்டை தமிழ்நாடுன்னு சொல்றீங்க, வேற என்ன சொல்றது? தமிழகம்னு சொல்லுங்கன்னு எங்கிருந்தோ வந்து தமிழ் படிக்க தெரியாத ஒருவர் நமக்கு சொல்லுகிறார். சட்டமன்றத்துக்கு போவார் ஆளுநர் உரையை படிப்பதற்கு, அங்க போயிட்டு படிக்க மாட்டார். இப்படி ஒரு ஆளுநர், நம்முடைய அமைச்சர், முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஒருத்தர் அமைச்சராக்க வேண்டும், அவருடைய அண்ணன் பொன்முடி அவர்களை மீண்டும் அமைச்சரவையிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நான் பண்ண மாட்டேன். அவருக்கு என்ன நினைப்புன்னா, வானளாவிய அதிகாரம் இருக்கக்கூடிய ஒருவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதுக்குன்னு. அதை புரிஞ்சுக்காம அவரு நான் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன்னாரு. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அவரே வச்சு செஞ்சுட்டாங்க. இப்படி நாட்டுடைய சட்டங்களுக்கு கூட மரியாதை இல்லாமல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சிதான் பாஜக. அந்த கட்சியை, மக்களை பிரித்தாளக்கூடிய கட்சியை, சாதாரண சாமானிய மக்களை பத்தி கவலையே படாத அந்த கட்சியை ஆட்சி பொறுப்பில் இருந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய, உங்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றி காட்டும்.